பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிப்படுவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம் 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 4:4 இப்படி சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. 1986 பரிசுத்த தேவனாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கொடுத்ததை அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார் 1986. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிற நான் பெரியவர், உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த நாட்களிலே பகுதி நேரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அந்த நாட்களிலே இமெயில் மற்றும் இந்த ஹேண்ட்ஃபோன் இந்த காரியங்கள்லாம் கிடையாது, அட்ரஸ் கிடையாது. டெலிகிராம் வரும். டெலிகிராம் என்றால் தந்தி வரும். தந்தியில் அவசரமான செய்திகளை பரிமாறுவார்கள். எங்களுடைய புதிய ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே இந்த தந்தி அட்ரஸ் என்ன போட வேண்டும் என்று கேட்டார்கள். என்னுடைய அலுவலகத்திலிருந்து கேட்டார்கள், தந்திக்கு என்ன அட்ரஸ் போட வேண்டும், தந்திக்கு என்ன அட்ரஸ் போட வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்னார், கிரேட்டர் கிரேட்டர் என்று போடு என்று சொன்னார். கிரேட்டர் சாத்தூர், இதுதான் எங்களுடைய அட்ரஸ். அந்த நாட்களில் டெலிகிராம் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியா தேசத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கிரேட்டர் சாத்தூர் என்று போட்டால் உடனடியாக அந்த டெலிகிராம் எங்களுடைய இடத்திற்கு வந்துவிடும். அப்படியாக தேவனாய் கர்த்தர் கனம் பண்ணினார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளது. அதன்படியே தேவனாய் கர்த்தர் நடத்தினார். எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவனாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிற நான் பெரியவர், நான் பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நிரூபித்தார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஏழ்மையான குடும்பத்தில் நான் இருக்கிறேன், ஓ இந்த ஜாதியிலே நான் பிறந்து விட்டேன், இந்த குடும்பத்திலே நான் இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், எதிர்காலமே இரண்டு இருக்கிறது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீர்களோ, நான் தெளிவாக உங்களோடு சொல்ல முடியும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்கள் எந்த பின்னணியத்திலிருந்து வருகிறீர்கள், நீங்கள் யார், உங்களுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்பது தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து பயத்தோடு இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாதாரணமான தாவீதை தேவனாய் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். எந்த குலம் என்ன கோத்திரம் என்று யாரும் புரிய முடியவில்லை. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நான் சின்ன ஊரில் இருக்கிற என்னால் என்ன செய்ய முடியும், பெரிய ஊரில் இருந்தால் ஏதாவது காரியங்களை செய்யலாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தை நோக்கி ஓடுங்கள். சின்ன இலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற பட்டணத்தை உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பட்டணம் தேசம் வாழ்க்கைப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் பெரியவர். நீங்கள் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அநேக இடத்துல பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அந்த டிகிரி முடித்தால் நன்றாக இருந்திருக்கும், இந்த டிகிரி முடித்தால் நன்றாக இருந்திருக்கும், ஆனால் இந்த வேலை கிடைத்து விட்டது, இவ்வளவுதான் படித்தேன், இந்த வேலை கிடைத்து விட்டது என்று சொல்லி குற்றம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ, குறை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிற பெரியவர், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிற பொல்லாத சத்துரை பார்க்கலும் அவருடைய ஞானத்தை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற தேவ ஞானம் பெரியது என்று சொல்லி தேவனை அறிக்கை பண்ணுங்கள். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம், என் தேவனாலே பெரிய மதலை தாண்டுவோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பியுங்கள். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற இடத்திலே, நீங்கள் இருக்கிற அதே பட்டணத்தில் உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் வாழ்க்கைப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும்.
உங்கள் நிமித்தம் உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பட்டணம் செழித்தோங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் போதும், நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அப்பா. நீர் சாதாரணமானவர் அல்ல. தீர்க்கரசியோடு இருந்த வேலைக்காரன் ஒரு முறை தீர்க்கரசி சொல்லுகிறார், என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று சொன்ன பொழுது அவரை சுற்றிலும் தீர்க்கரசி சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் இருந்தது. அக்னிமயமான ரதங்கள் இருந்தது. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், நம்மை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் இருக்கிறது. நமக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அது மாத்திரமல்ல, மகிமையான ரகசியம் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். அதோடு முடிந்தவில்லை, எங்களை சுற்றிலும் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து நடுவிலே மகிமையாய் வாசமாயிருப்பேன். இப்படிப்பட்ட தேவன் தெளிவாக சொல்கிறார், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. சங்கீதம் 97:3 அக்னி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது என்ற வார்த்தைப்படி சுட்டரிக்க உண்மையாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரலோகத்தில் வாசமான பரிசுத்த பிதாவே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சுவாமி, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சுவாமி. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். பலன் உண்டு. என்னை வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அறிக்கை பண்ணட்டும் சுவாமி. அப்படியாக செய்கிறதற்காக நன்றி. பலவீனம் மறைந்து போகட்டும், பலன் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்று முதல் இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை அவர்களுக்கு கொடு சுவாமி, கொடுமப்பா. நாங்கள் தனியாக விடப்படவில்லை, எங்களோடு இயேசு இருக்கிறார், எங்களுக்குள் பரிசுத்தாவியனவர் இருக்கிறார், எங்களோடு இயேசு இருக்கிறார், பரிசுத்த தேவனுடைய அக்னி எங்களை சூழ்ந்திருக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு இடங்களுக்கும் உடைய பிள்ளைகள் செல்ல கருவை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன். ரட்சிக்கப்படல, அவரு நெக்கிரகத்தை கும்பிடுவாரு. சமாதானம் கொடுத்து சமாதானம் வாழும் குடும்பமா வாழும் கிருஷ்ணன். அவர் ரட்சிக்கப்படலன்னு நீங்க அப்ப நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க தான் பொறுத்து போ, நீங்க தான் பொறுத்து போகணும். அவர் ரட்சிக்கப்படாதவங்கள வசனம் சொல்லுகிறது 70 மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? மன்னிச்சிருங்க, மன்னித்து மன்னித்து கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றாரோ அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் குடும்பங்கிறது, அதுதான் வாழ முடியும் சிஸ்டர். சரியா?